விக்கிரவாண்டியில் எடப்பாடிக்கு இவ்வளவு ஓட்டா ஸ்டாலினுக்கு திக் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி மறைவு காரணமாக அங்கு வருகிற ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் ஜூன் பதினான்காம் தேதி தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வேட்பு மனுவை திரும்ப பெறுவதற்கு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூலை பதிமூன்றாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் இந்த நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் இருந்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் இருக்கும் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு கிடைத்த வாக்குகள் விவரத்தை காட்டி அதிமுகவுக்கு வெற்றி நிச்சயம் என்று சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டு எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறது அங்கு போட்டியிட்ட அதிமுக அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறது பாமகவுக்கு முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளும் நாம் தமிழருக்கு எட்டாயிரம் வாக்குகளும் கிடைத்திருக்கிறது ன இதை வைத்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த கே சி பழனிசாமி ஜானகி அணி ஜெயலலிதா அணிகள் இணைந்த பிறகு திருச்சி மற்றும் மதுரை கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி கண்டது அதே போன்ற ஒரு நல்ல வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் ஏழாயிரம் வாக்குகள் மட்டுமே வித்தியாசம் உள்ளது ஒன்றுபட்ட அதிமுக என்று அனைவரையும் இணைத்துக் கொண்டு போட்டியிட்டால் தொண்டர்கள் உற்சாகமாவார்கள் வெற்றியும் சாத்தியமாகும் விரைந்து விடுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அதிமுக ஒன்றுபட்டால் வெற்றி நிச்சயம் என்கிறார்கள் இதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதில்தான் ஸ்டாலினின் வெற்றி இருக்கிறது எனவே அதிமுக ஒன்றுபடக்கூடாது என்று திமுகவினர் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள்